Hi student, this is Deva. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th max first revision test prepare 2022 creative one mark பார்க்கணும். Question number 4 பாருங்க. For any two sets P and Q, comma B intersection Q is set of intersection. Intersection definition பாத்துக்கணும். A cross A intersection B equal to set of all X such that X belongs to A and X belongs to B. The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. அப்ப A intersection B அப்படின்னா அந்த எலமெண்ட் எங்க இருக்கணும், Aங்கிற செட்ல இருக்கணும், Bங்கிற செட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ரெண்டு செட்டை A intersection B ன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப இதுல அந்த ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க X such that set of all X such that X belongs to B or X belongs to U, R வரக்கூடாது, அண்டு தான் வரணும் சரிங்களா. அப்ப இது தப்பு. B பாருங்க, set of all X such that S belongs to B and X not belongs to Q. அப்ப அந்த ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா B ல இருக்கணும், Q ல இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுவும் தப்பு. இன்டர்செக்ஷன் அது ரெண்டு செட்லயுமே அந்த எலமெண்ட் இருக்கணும், ஒரு எலமெண்ட் சரிங்களா. அப்ப இதுல பாருங்க, set of all X such that S belongs to B and S belongs to Q, இது கரெக்ட். ஏன்னா அந்த எலமெண்ட் எப்படி இருக்கணும், Bங்கிற செட்ல இருக்கணும், Q அப்படிங்கிற செட்ல இருக்கணும். ஆப்ஷன் D பாருங்க, set of all X such that S not belongs to B and X belongs to Q. அப்போ ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கு, Bங்கிற செட்ல இல்ல ஆனா Qங்கிற செட்ல இருக்கு, அப்படி கிடையாது சரியா. B intersection Qனா ரெண்டுலயுமே இருக்கணும். சோ அப்ப ஆப்ஷன் C தான் கரெக்ட் புரியுங்களா. இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா புரியுங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.